ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் மிஸ்டர் வாதி. பொதுவாக இந்த கடவுள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற பற்றி நான் ஆல்ரெடி ரெண்டு மூணு வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் நீங்கள் பார்த்துருக்கேன். நம்ம வந்து ஷார்ட்டாக வந்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோவாக வந்து பார்த்துடலாம். இந்த கடவுள், மந்திரம், சடங்கு இந்த மாதிரி விஷயங்களும் மனிதனால் உருவாக்கப்பட்டது, அதுக்கு ஆயிரக்கணக்கான எவிடன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியும். அதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ பார்ப்போம். பட் இந்த கற்கால மனிதன் அப்படிங்கிற அந்த காலகட்டத்திலிருந்து கற்கால மனிதன் வந்து எப்படி வந்து ஒரு கூட்டு தொழிலாக வந்து ஆரம்பித்து சிந்தனை உருவாகி அதுக்கப்புறம் கடவுளை உருவாக்கணும் அப்படிங்கிறதும், அப்போ அவன் உருவாக்கின கடவுள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு கடவுளாக தான் இருந்திருக்கு. இப்போ நிலம் சார்ந்த ஒரு கடவுள், இல்லாட்டி ஒரு வெளிச்சம், இந்த வெயில், அதுக்கப்புறம் சூரியன், அப்புறம் நெருப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஆற்றலை வந்து அவன் கடவுளாக வந்து நினைக்க ஆரம்பித்தான். பட் ஒரு தனி மனிதனோட சிந்தனை வந்து உருவாக்கம் வந்து அதிகமானதுக்கப்புறம் கடவுளுக்கு வந்து அவன் ஒரு உருவம் கொடுக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் வந்து நான் கடவுள் அப்படிங்கிற விஷயங்களோட ஃபார்ம் ஆச்சு. ஸோ ஒவ்வொரு தெய்வத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வடிவம், ஒரு குணம் இருக்கும், ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலோடு ஒத்து போகிற மாதிரி தான் இருந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாடு, கண்ணுக்குட்டி இந்த மாதிரி ஒரு கால்நடை விலங்குகள் சார்ந்த விஷயங்கள், அப்புறம் அதை சார்ந்த தொழிலெலாம் சேர்த்து பார்க்குறப்போ கிருஷ்ணன் அப்படிங்கிறது கடவுளாக இருக்கும். அதே மாதிரி மழை அப்படிங்கிற விஷயம் பார்க்குறப்போ வயலுக்கு வந்து மழை வேணும், அப்புறம் நிறையா இந்த தானியங்கள் வந்து உற்பத்தி ஆகணும் அப்படிங்கிறத மழை வேண்டுதலுக்காக வந்துட்டு இந்திரன், பலராமன் வழிபாடு இந்த மாதிரி விஷயங்களை கூட நடந்திருக்கு. ஸோ ஒரு இனக்குழு மக்களிடம் இருந்த தெய்வங்கள் வந்து பின்னால் வந்து நிலவுடைமையாளர்கள் பக்கம் வந்து அவங்க வந்து உரிமை கொண்டாட ஆரம்பிச்சனால இந்த கடவுள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மேல்தட்டு மக்களுக்கான கடவுளாக வந்துட்டு பின்னால் வந்து உருவாச்சு. ஸோ அது மூலமாக பார்த்திங்கன்னா சாதி பிரிவுகள், அப்புறம் ஒவ்வொரு கடவுளுக்கும் தனித்தனி கோயில்கள், தனி கடவுள் அப்படிங்கிற பிரிவினெல்லாம் உருவாக ஆரம்பிச்சிது. ஸோ இந்த பெருந்தெய்வ கடவுள்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு புராண கதைகள்லாம் உருவாக ஆரம்பிச்சிது. அதேமாதிரி சிறுதெய்வ கடவுள்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது இந்த காட் ஃபார் அப்ரஸ்ட் பீப்புள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுப்புற பாடல் வகையான அதை சார்ந்த பாடல்களும் கதைகளும் வந்து உருவாக ஆரம்பிச்சிது. ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த சிறுதெய்வ கடவுள் பற்றியும் சரி, அந்த கடவுளுக்கு பேஸ்டாக நடந்த இந்த கல்ச்சர் ட்ரெடிஷனில் என்னென்ன அப்படின்னு பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சிறுதெய்வ கடவுள்லாம் பார்த்தீங்கன்னா அடித்தட்டு மக்களுடைய கடவுளாக தான் இருந்திருக்கு. ஸோ பிராமணர்கள் வந்து கிடையாது, எல்லாமே வந்து நான் பிராமின்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் பூஜை பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா அந்த நான் பிராமின்ஸுங்கிற அந்தந்த இனம் சார்ந்த அந்த குழுக்களை சார்ந்த மக்கள் தான் வந்துட்டு கும்பிட்றாங்க. ஸோ ரத்த வழி கேட்கும் கடவுள் தான் வந்துட்டு சிறு தெய்வங்களும் நாட்டுப்புற தெய்வங்களும் இருந்திருக்கு. சாமியாட்டம் ஆடுற அந்த சடங்குகளும் கூட இருந்திருக்கு. இப்போ இந்த ஒவ்வொரு கடவுளுக்கும் அதோடய இருப்பிடம், அதோடய அடையாளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்டிடம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ கடவுள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புதர்களில் சரி, அப்புறம் வயற்காடு பக்கம் இந்த மாதிரி தான் கடவுள் இருக்குது. ஸோ பனைமரம், அப்புறம் வேம்பு மரம், இந்த மாதிரி மரம் சார்ந்த அந்த பக்கமாக இருக்கிற ஒதுக்குப்புறமாக இருக்கிற மாதிரியான ஒரு காட்டுக்குள்ளே இருக்க கடவுள் தான் இருந்திருக்கு. பெண் தெய்வங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கம் பார்த்துருக்கிற மாதிரியும், ஆண் தெய்வங்கள் வந்து கிழக்கு பக்கம் பார்த்துருக்கிற மாதிரியும் கடவுளுடைய அந்த அமைப்புகள் இருந்திருக்கு. கடவுளுடைய பெயர்களும் பார்த்தீங்கன்னா ஐயா, அப்பன், அடியான், சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் கடவுளுக்கும் சரி, அப்புறம் அம்மன், நாச்சி, கிழவி இந்த மாதிரி பெயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெண் கடவுளுக்கு சார்ந்த பெயர்களாகவும் இருந்திருக்கு. இந்த கோயிலோட அம்சங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இடம் வந்து இந்த ஊர் எல்லைப்புறம் சரி, அதுக்கப்புறம் வயல்புறம் தான் வந்துட்டு கடவுளுடைய இருப்பிடமாக இருக்குது. அப்புறம் உருவமெல்லாம் பார்த்தீங்கன்னா தலையில் வந்து மகுடம் வச்சிருக்கிற மாதிரியும், கையில் வந்து ஆயுதம் ஏந்திர மாதிரியான கடவுளுடைய உருவம் தான் இருந்திருக்கு. அப்புறம் மண்ணால் செய்யப்பட்ட கடவுளும் ஒரு பக்கம் இருந்திருக்கு. சில இடங்களில் பார்த்திங்கன்னா கல்லால் செய்யப்பட்ட கடவுளும் சரி, அப்புறம் சில கழுமரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதையும் வந்து கடவுளாக கும்புற மாதிரியான வழிபாடு பண்ணுற மாதிரியான விஷயங்களும் இருந்திருக்கு. இந்த ஒவ்வொரு கடவுளும், அதாவது சிறு தெய்வங்களுக்கான இயல்புகள், அதாவது நேச்சர் ஆஃப் இந்த காட்ஸ்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீர வழிபாட்டு தெய்வங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வீரம் மிகுந்த கடவுளாக தான் இருந்திருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு மதுரையில் பார்த்தீங்கன்னா கருப்புசாமி அப்படிங்கிற கடவுளும் சரி, அப்புறம் திருநெல்வேலி இந்த நெல்லை பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சுடலமாடன் சாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீரம் மிகுந்த ஊர் எல்லையில் வந்து காவல் தெய்வங்களாக தான் இருந்திருக்கு. ஸோ இவங்கள தான் வந்துட்டு இவங்களுக்கு வந்து ஒரு சிறு தெய்வங்களாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி அகால மரண தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்குது. இவங்க வந்து வாழ்ந்த மனிதர்கள் தான். இப்போ எதிரியால் கொல்லப்பட்ட மக்களும் சரி, தற்கொலை செஞ்சவங்க, அதுக்கப்புறம் பாலியல் வன்முறையால் கொல்லப்பட்டவங்க, அப்புறம் சாதி ஆணவக்கொலையால் வந்து பாதிக்கப்பட்டவங்க, கொல்லப்பட்டவங்கள பார்த்திங்கன்னா அகால மரணம் அடைந்த தெய்வங்களும் சரி, அவங்கள வந்து கடவுளாக மாற்றி அதை வந்து வழிபாடுகள், சடங்குகள் நடக்கிற விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இவங்களை பற்றி இந்த அகால மரண தெய்வங்களை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு புக் பேஸ்டாக வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இந்த வீடியோவில் வந்து இந்த சிறு தெய்வங்களுக்கான இந்த வழிபாட்டு முறைகள், கல்ச்சரல் ட்ரெடிஷன் தான் பார்த்துட்ருக்கோம். பூசார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பிராமின்ஸ் தான். ஸோ அந்தந்த இனக்குழுக்களுக்கு இருக்கிற மக்கள் வந்து ஒரு தலைவர் தான் வந்துட்டு ஒவ்வொரு கோயிலுக்கும் அந்த கடவுளுக்கு பூசாரியாக இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா பல்லர், பறையர், நாபிதர், வண்ணார், மறவர், கல்லர், பண்டாரம் இப்படிங்கிற சாதி இனக்குழுக்கள் மக்களில் வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் தான் வந்துட்டு அந்த கடவுள் அந்த கோயிலுக்கு வந்து பூசாரியாக இருப்பார். அப்புறம் சாமியாட்டம் அப்படிங்கிற விஷயங்கள் கூட இருக்குது. இதில் வந்து பூசாரி வந்து டான்ஸ் ஆட மாட்டார், இந்த வழிபாடு பண்ணுறவங்க தான் டான்ஸ் ஆடுவாங்க. அதில் வந்து ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேட்டியை மடித்து கட்டி ஆடுறது, பெண்கள் வந்து தலைவிரி கோலம் ஆடுறதெல்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஊர் திருவிழாவில். ஸோ அதெல்லாம் வந்து சாமியாட்டம் வந்து இந்த மாதிரி ஒரு நடைமுறையில் இருக்குது. அதே மாதிரி திருவிழா ஆரம்பிக்கிறது ஒரு 10-15 நாளுக்கு முன்னாடி வந்துட்டு செக்ஸ், நான்வெஜிடேரியன் இந்த மாதிரி எந்த வெஜ் நான்வெஜ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண மாட்டாங்க. அதுலேருந்து அவங்க வந்து ஒரு
ஒரு வகையில் வந்துட்டு இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திருவிழாக்காக வந்து அப்படி அந்த மாதிரி ஒரு சடங்களை கூட ஃபாலோ பண்ணுறாங்க. அப்புறம் பலி கொடுக்குற விஷயங்களை பார்த்தீங்கன்னா திருவிழா வந்து பார்த்திங்கன்னா இந்த மகா சிவராத்திரி டைமில் நடக்கும் சில ஊர்களில், அது வந்து மாசி கலரி அப்படின்னு சொல்லுவாங்க. நெல்லை குமரி பக்கம் இருக்கிற அந்த மாவட்டங்கள் சார்ந்த அந்த பக்கம் திருவிழா பார்த்திங்கன்னா பங்குனி மாதம் நடைபெறும். அதே மாதிரி பலி கொடுக்குற பார்த்திங்கன்னா எருமக்கடா, ஆட்டுக்கடா, அப்புறம் சில இடங்கள் வந்து பன்னி கூட வந்துட்டு பலி கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் கூட இருக்குது. இந்த நரிக்குறவர் இனக்குழு மக்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா எருமக்கடா கொடுக்குற பலி கொடுக்குறது வந்துட்டு இருக்குது. அப்புறம் சக்கிலியர் அப்படிங்கிற அந்த இனக்குழு மக்கள் பார்த்திங்கன்னா பன்றியை வந்துட்டு அவங்க பலி கொடுக்குற மாதிரி கூட இருக்குது. ஸோ இதுதான் ஒன்லி கம்யூனிட்டி வந்து இந்த மாதிரி பன்னி வந்து பலி கொடுக்குற நடக்கிற சடங்குகள் சரி. அப்புறம் பெண் விலங்குகள் பறவைகள் வந்து பலி கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா தெய்வம் வந்துட்டு தண்டிச்சிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு ஐதீகம் மக்கள் மத்தியில் இருக்குது. பட் சில பெண் தெய்வங்களுக்காக வந்துட்டு இந்த பெண் விலங்குகளை வந்து பலி கொடுக்குற மாதிரி சடங்குகள் கூட நடக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்தேன்னா இந்த பிரசவமாக இருக்கிற ஒரு ஆட்டோட வயிற்றை குத்தி அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியை வெளியில் எடுத்து பலிபீடத்தில் வச்சு அவங்க வந்து இந்த மாதிரி பலி கொடுப்பாங்க. அதுக்கு வந்து சூலாடு குத்துதல் அல்லாட்டி தூளக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க. அப்புறம் நேர்த்திக்கடன் கொடுக்குற விஷயங்கள் கூட இருக்குது. நெல், தானியம், அதுக்கப்புறம் மரத்தால் செய்யப்பட்ட தொட்டில், இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து மரத்தால் செய்யப்பட்ட தொட்டில் கட்டுறது மரத்தில், அதுக்கப்புறம் வேல், தடி, சாட்டை, இந்த மாதிரியான ஆயுதங்கள்லாம் கூட பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு நேர்த்திக்கடனை கொடுக்குறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பலிங்கிற விஷயம் வந்து பேன் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் சில ஊரில் சில வில்லேஜில் வந்து இது இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிறு தெய்வங்கள், அதாவது நாட்டார் தெய்வங்கள், குல தெய்வங்கள், இந்த மாதிரி வழிபாடுகள், அதுக்கு அதை சுற்றி நடக்கிற சடங்கு வழிபாடுகள், திருவிழாக்கள் பற்றி தான் வந்துட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணும்னு நினச்சேன். இன்றைக்கி வந்து நிறையா நீங்கள் வந்து உங்களை சுற்றி இருக்கிற ஊர் பக்கம் இருக்கிற அந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன திருவிழாக்களும் சரி, அதுக்குன்னு ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு சடங்குகள், ஒவ்வொரு வழிபாடுகள் இன்னும் நடந்து தான் இருக்குது. அதெல்லாம் கூட நீங்கள் வந்து வீடியோஸும் சரி நேரில் கூட நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து சிறு தெய்வங்களை பற்றி ஒரு ஷார்ட்டாக ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.